எல்லாருக்கும் நமஸ்காரம். திஸ் இஸ் ஆக்டர் பாலா ஹியர். ஆதியமே வலிய ஒரு நன்றி பரையணும். காரணம் எல்லாரும் ஆத்மார்த்தமாய்ட் பிரார்த்திச்சு, என்னை சிநேகிக்கிற எல்லாரும் ஆத்மார்த்தமாய்ட் பிரார்த்திச்சு. அம்மா இஸ் கெட்டிங் ரெக்கவர்ட். இப்ப நான் சென்னையில உள்ளது. ஒரு 4-5 டேஸ் ஆயிட்டு எந்த மனசு எந்த கூட இல்லை. கொறச்சு சீரியஸ் ஆயிருக்கும். தெய்வம் சகாயிச்சு ஞானி இவட எத்தி. ஐ வாஸ் வித் மை மதர். இன்னலையும் இன்னும் ரெக்கவரி ஸ்டார்ட் செய்து. சோ இது வேண்டி பிரார்த்திச்ச எல்லாருக்கும் நன்றி பரையணும். கொறச்சு டென்ஷனில் ஆயிருந்து. ரெண்டு காரியம் நான் எடுத்து திருத்தி பரையண்ட ரெண்டு காரியங்கள் உண்டு. நம்ம ஸ்னேகிக்கிறவர் அடுத்திருக்கும்போ அவருக்கு ஒரு 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 பிரச்சனம், அவர் சீரியஸான ஆகும்போ பயங்கர டென்ஷன் உண்டாகும். அது ஒரு பாயிண்ட். நம்ம ஒருபாடு ஸ்னேகிக்கிறவர் நம்ம ரீச்சபிலிட்டில இல்ல, அவருக்கு எந்த பற்றி சரிக்கும் எந்த பற்றின்னு போலும் அறியாம பட்டாத ஒரு அவஸ்தில இருக்கும்போ அதுண்ட டென்ஷன் இனியும் கூடுதலாங்க. இது ரெண்டும் ஒரே சமயத்தை நான் அனுபவிச்சிருந்தோம். ஆ ஒரு சமயத்து எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மாத்திரம் உண்டாயிருந்தோ, குறைய சர்ச்சைகளொக்கே வந்திருந்தோம். ஆத்மார்த்தமாய்ட்டு ஒரு காரியம் சிந்திச்சு நோக்குக. ஒரு காரியம் வளர சிம்பிளான, நம்ம ஒரு கன்சர்ன்ல நம்மளோட ஸ்னேகத்துல போன்ல விழிச்சு சோதிக்கும்போ அதுல உத்தரம் வக்தமாய்ட்டு பரஞ்சிருந்தெங்கில் ஒரு மீடியா எடுத்து போய் சம்சாரிக்கானோ அல்ல அதுல ஒரு பப்ளிசிட்டி நேடானோ ஒரு அவசியம் இல்ல. இதுல நம்ம என்ன பரையா இன்ஸ்டாகிராம்லோ அல்ல ஃபேஸ்புக்லோ இதுலக்கு அவசியமே இல்லை. ஒரு கன்சர்ன், ஒரு கன்சர்ன், ஒரு ஒரு ஸ்னேகம் கொண்டு ஒரு வக்தி விழிக்கும்போ அதை லேக் அடிச்சு லேக் அடிச்சு அதுண்ட உத்தரம் மாத்திரம் பரையாது இங்கே நீட்டி கொண்டிருக்கும்போ ஆ வக்தி சொந்தமாயிட்டு சொந்தம் வீட்டில் வேற ஒரு ஒரு காரியத்தில் சொந்த அம்மாக்கு சீரியஸாக இருக்கும்போ மனசு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கியா, அதுன்னு ஒரு உத்தரம் கெட்டியா மதியா இருக்கும். அவசானம் பொட்டி தெரிச்சு. அது ஒரு ஸ்னேகத்தின் வெளிப்பாடாயிட்டு எடுக்கிறவர் எடுத்தோட்டே. கூடுதல் எக்ஸ்பிளனேஷன் நான் பரையனில்ல. இன்ன எர்ணாலத்து எடுத்து பரையணெங்கில் பர்சன்டேஜ் 32% ஆயினு பரையினது. அதாவது 10 பேருக்கு 3-4 பேருக்கு கோவிட் உள்ளது போலயானு பரையினது. அப்ப ஈ பஸ் யாத்திரக்கு எங்கனையானு ஒரு ஹாஸ்பிட்டல் போலும் எங்கனையானு நமக்கு அறியில்ல. அத்தையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கியா, எஸ்பெஷலி இன் கொச்சின். சென்னையிலும் குறைய அவஸ்தைகள் உண்டு, இவடையும் குறைய அவஸ்தைகள் உண்டு. சிறிய ஒரு உதாரணம் பரையா, எனக்கு பாலாரிவட்டத்து ஒரு ஃபிளாட் உண்டு, சொந்தம் ஃபிளாட்டான. தொட்டு பேக் ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு சேட்டன், சிறிய வயசான, 47 வயசு ஆயிட்டுள்ள மினிங்கான போன்ல விழிச்சு எல்லாரிடத்தும் சம்சாரிச்சப்போ சுகமாயி ரெக்கவர் ஆகி ஒரு பிரச்சனம் இல்ல. சிறிய ஒரு புத்திமுட்டு பிரீத்திங்ல ஒரு புத்திமுட்டுன்னு பரஞ்சு இன்னும் ராவில மறிச்சு போய் இதுக்கு எந்தனா பரையின வச்சாலும் நம்ம ஒரு சமயம் கொரோனா எந்தான் ஆருக்கும் ஒரு ஒரு காரியம் மனசிலாகும் இல்லை. பஷே மனுஷத்துவம் எந்தான் நம்ம மனசிலக்கணும், ஸ்னேகம் எந்தான் மனசிலக்கணும். ஈ சமயத்திலும் எல்லாரும் ஒன்னிச்சிருக்கணும் நான் பிரார்த்திக்கணும். அது மாத்திரமல்ல, ஈவன் மை வர்ஸ்ட் எனிமிக்கு போலும் ஈ கொரோனா வராதிருக்கட்டேன்னு ஆத்மார்த்தமாய்ட்டு பிரார்த்திக்கணும். எல்லா விசுவாசமும் தெய்வத்தோடு வைக்காம் ஈ சமயம் அதான வேண்டது. பாக்கி உள்ள காரியங்கள் மறக்குவ, நல்ல ரீதியில சிந்திக்க, ஸ்னேகம் என்னன்னு மனசிலாக்க. ஒருக்கில் கூடி நன்றி பரையணும். பிரார்த்தனை அதுண்ட மேல வெளிய ஒரு சக்தி இல்லை. நீங்கள் எல்லாரும் பிரார்த்திச்ச காரணம் மை மதர் மிராக்குலஸ்லி ரெக்கவர்ட். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல்.